எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன். நான் போன வாரம் ஆக்சுவலாக கேரளாவுக்கு போயிருந்தேங்க. கேரளாவில் ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அது மீன் சம்மந்தமான ட்ரைனிங். அப்போ ட்ரைனிங் கொடுக்கும்போது காலையில் ட்ரைனிங் கொடுக்க போயிருவேன், நான் ஈவினிங் வந்து என்னோடய ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருப்பேன். அப்போது தங்கியிருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தங்க பன்னிக்குட்டி வளர்த்திட்டு இருந்தாங்க. அந்த பன்னிக்குட்டியெல்லாம் போய் பார்க்கலான்னு போயிருந்தேன். போனப்போ ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. பன்னி நம்ம நினைக்கிற அளவுக்கு மோசமாகவே இல்லை, ரொம்ப அழகாகவே இருந்தது. சுத்தமான அதுக்கப்புறம் தான் பன்னியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், பன்றியோடைய குணாதிசயங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலான்ட்டு கொஞ்சம் இதை பற்றி தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான தகவல்கள்லாம் நம்மளுக்கு கிடச்சிது. அது என்னங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேர் பன்றியை வந்து ஒரு ரொம்ப அருவறுப்பான மிருகம் மாதிரி நினச்சிக்குவாங்க. ஏன்னா அது அவங்க பார்க்குறப்போலாம் பார்த்திங்கன்னா அது சாக்கடைக்குள்ளே இருக்கும், இல்லாடி சேத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் உண்மையிலே பன்றிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமான மிருகங்க. காரணம் என்னென்னா அதுக்கு வந்து உடம்புல வந்து அது வந்து வெயில் காலத்தில் சாகரக்குள்ளே படுத்திருக்கும், அது உண்மை தான். அதுக்கு என்ன காரணம்னா உடம்புல வந்து அதுக்கு வந்து ஸ்வெட் கிளாண்டே கிடையாது, அதாவது வேர்வை சுரப்பி அது கிடையாது. அதனால் அவங்க வேர்வை சுரப்பி இல்லாதனால அதோட உடம்பை வந்து அது கூல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெயில் காலத்தில் அதனால் தாங்க முடியாது. அதனால் ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா போதும் அது போய் படுத்துக்கும், அது ஒன்று தான். மித்தபடி அது சாப்பிட்ற இடத்துலையோ இல்லை அது தூங்குற இடத்துலையோ ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்றி வந்து தன்னோட குழந்தைகளுக்கு பாட்டு பாடி தூங்க வைக்குங்களா. இப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா, மனுஷங்க மாதிரி அதுவும் பண்ணுது. ஆனால் இதிலேருந்து இன்னொன்று தெரியுது, பன்றி வந்து நாய்களை விட அறிவு ஜாஸ்திங்களா. மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தி, ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நாய்களை விட அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அறிவு ஜாஸ்தியாக இருக்குங்க. அதே மாதிரி ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்திங்க பன்றிக்கு. பன்றிகளை வச்சு அறிவுபூர்வமான செயல்கள்லாம் நிறைய செய்வாங்களாங்க. அதாவது மியூசிக் வாசிக்கிறது, கேம் வீடியோ கேம் விளையாடுறது, பசில்ஸு ஏதாவது ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பன்றிகள் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. பன்றிகளோட உடல் உறுப்புகள் வந்து மனிதர்களுக்கு பொருந்த முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறையா வந்து உடல் உறுப்புகள்லாம் வந்து பன்றிகள்லேருந்து இந்த மனிதர்களுக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க. உதாரணம் நம்ம இருதயம் வந்து பன்றியோடைய இருதயம் நம்ம இருதயம் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால நம்ம உடம்புக்குள்ளே அதை செலுத்தி அதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இப்போ நடந்திருக்கு, இப்போ ரீசெண்டாகவும் அது சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அது மாதிரி இப்போ ரிசர்ச்லாம் பண்ணும்போது பன்றிகளும் ஒரு முக்கியமான உயிரினம். ஏன்னா மனிதர்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பன்றிகளுக்கும் கொடுத்துட்டு தான் மனிதர்களுக்கு கொடுப்பாங்க. இன்சுலின் முதற்கொண்டு பல வகையான மருந்து பொருட்கள் பன்றிகளுடைய உடல்லேருந்து எடுக்கப்படுது. பன்றிகளுக்கு கண் பார்வை சரியாக தெரியாதுங்க. அதுக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா வாசனை தான். அது மூக்கு வந்து இயற்கையாக பார்த்திங்கன்னா மூக்கு நீளமாக இருக்கும், அந்த மூக்கு பகுதி வந்து நீளமாக இருக்கும். மூக்கு அது ஸ்மெல் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். கண் வந்து அதுக்கு ஒன்றுமே தெரியாது. கண் ரொம்ப அது உடம்புக்கு ரொம்ப சின்னது தான். ஆனால் வாசனையை வச்சு தான் அது எல்லாமே கண்டுபிடிக்கும். மனிதர்கள் எப்படி கனவு காணுவோமோ அது மாதிரி பன்றிகளும் நல்லா கனவு காணும். பன்றிகள் பார்த்திங்கன்னா ஆதி காலத்துலேருந்தே எல்லா கண்டத்துலேயும் இருக்குங்க. அண்டார்டிகாவை தவிர எல்லா கண்டத்துலேயும் அது வந்து பரவி இருந்தது. டென்மார்க்குங்கிற நாட்டில் பார்த்திங்கன்னா பன்றிகள் வந்து மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட அப்படியே டபுள் மடங்கு அதிகமாக இருக்குங்களாம். பன்றிகளுக்கு நல்லா வேகமாக ஓடக்கூடிய சக்தி இருக்குங்க. அதாவது 7 நிமிஷத்தில் 1 மைல் தூரம் ஓடிவிடும். பன்றிகள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிடுங்க. எது இதுதான் சாப்பிடுவோம்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு ஆம்னிவோர், அதாவது எல்லாம் என்ன வேணாலும் சாப்பிடும். வெஜிடேரியனும் சாப்பிடும், நான்வெஜ்ஜும் சாப்பிடும். ஈவன் நம்ம உடலை கூட ஈஸியாக சாப்பிட்றோம். அது பன்றிகளுக்கு எப்படி மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அதே மாதிரி அதுக்கு வந்து கேட்குற திறனும் ரொம்ப ஜாஸ்திங்க. காது இயற்கையாக பார்த்திங்கன்னா பெரிய காதாக இருக்குது. அதனால் நல்லா கவனிக்குது. நம்ம சின்ன சவுண்ட் இருந்தாலே டக்குன்னு அது கவனிக்குது. அதே மாதிரி அதுக்கு வந்து பெரிய சவுண்டு ஏதாவது ரொம்ப ஜாஸ்தியான சவுண்டு இருந்தால் அதனால் தாங்க முடியாதுங்க. பன்றிகள் வந்து ரொம்ப வெடுக்குன்னு பயந்துக்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா. ஏன்னா இப்போ இன்றைக்கி நான் வந்து ஆக்சுவலாக அதை போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி சத்தம், நான் நடந்து வர சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. பக்கத்தில் போய் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், ஏதோ சரக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, பிறகுன்னு பயந்துக்குச்சு. அந்த பயத்தை பார்த்து அதை பயப்படுறதை பார்த்து நானே பயந்துட்டேன். பன்றிகள் பொதுவாகவே புராணங்கள்லேயும் இதிகாசங்கள்லேயும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உயிரினமாக இருந்திருக்குங்க. ஈவன் மகாவிஷ்ணுவோட 3வது அவதாரம் பன்றியாக தான் இருந்திருக்கு. பன்றிகள்னால் ஈஸியாக மொழிகள் அதை வந்து அதனால் இன்னொரு பன்றி கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். சோகமாக இருந்ததுன்னா அதுக்கு தெரியும், சந்தோஷமாக இருந்ததுனாலும் அதுக்கு தெரியும். 30 வகையான குரல்களை எழுப்பி அதை வந்து கம்யூனிகேட் பண்ணும். இன்னொரு பன்றிக்கு அதை செய்திகளை அனுப்புவோம் அப்படிங்கிறது ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பன்றிகளை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. நிறையா இருக்குது, நம்மளுக்கு தெரிகிறது இல்லை. பன்றினா ஒரு மாதிரி ஒரு அருவறுப்பான மிருகம் மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சுத்தமாக தான் இருந்தது.
சரி, இனிமேல் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஒரு பன்றிகளை பார்க்கும்போதெல்லாம் உங்களுடைய கண்ணோட்டம் மாறும் அப்படின்னு நம்புகிறேன். திருப்பியும் இன்னும் அடுத்த இன்னும் வர வீடியோக்களில் இன்னும் சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.